எல்லாருக்கும் வணக்கம் வெயில் வந்து வாட்டி வதைக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வெயிலில் வந்து ரோடு ஓரங்களில் வந்து பதனி வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு போனோம்ல ஸோ பதனியோட சேர்த்தாப்புல நொங்கும் விற்பாங்க ஸோ அந்த பதநீரோட மருத்துவ பயன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ அது எவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அது ஒரு நீர் அதை ஒரு பானமாக தான் நம்ம அதை குடிக்கிறோம் தாகத்தை அடக்குது உடம்புக்கு குளிர்ச்சின்னு மட்டும் தான் தெரியுமே தவிர அதையும் தாண்டி அதில் இன்னும் மருத்துவ பயன்கள் என்ன இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக அந்த பனையிலேருந்து கிடைக்க கூடிய அந்த நீர் அப்படி இல்லைன்னா பானம்னு கூட சொல்லலாம் அதை தான் வந்து பதனி அப்படின்னு சொல்கிறாங்க பதநீர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து சுண்ணாம்பு கலந்து தான் வரும் ஸோ அதனால் வந்து இதில் கால்சியம் வந்து ரொம்பவே அதிக அதிகளவில் இருக்குது வைட்டமின் சி இருக்குது பி இருக்குது இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த பதனியில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் இதில் வந்து இது கால்சியம் சுண்ணாம்பு போட்டு தான் வந்து நமக்கு இது இந்த நீரை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து இதில் சுண்ணாம்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் கால்சியம் குறைபாடு உள்ளவங்க இதை தாராளமாக எடுக்கலாம் அதே மாதிரி மெனோபாஸ் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து அந்த கேல்சியம் குறைபாடுங்கிறது இயற்கையாகவே இருக்கக்கூடியது தான் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பதனியை வந்து நம்ம வா அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த மெனப்பாஸ் காலத்தில் மெனப்பாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கால்சியம் குறைபாடு நீங்கும் அதே மாதிரி அந்த கேல்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய கால் வலி முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக வரும் ஸோ இந்த பின் பின்னங்கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் நின்று சமைச்சா கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் தாராளமாக இந்த பதனியை வந்து எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ வாங்கி குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த வெயிலில் வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாடி ஹீட் அதிகமாகும் உடல் உஷ்ணத்தை வந்து ல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து இந்த பதனி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த உஷ்ணம் அதிகமாகி சில பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரும் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகலாம் ஸோ உடல் உஷ்ணத்தினாலும் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஆகலாம் அதே மாதிரி பாடி ஹீட் அதிகமாச்சுனாலும் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வரலாம் ஸோ அந்த மாதிரி பெண்களும் வந்து இதை அடிக்கடி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் போகிற வழியில் வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளில எங்கேயோ போகிறீங்க கிடைக்குதுன்னா வாங்கி கொடுங்க உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடிக்கடி குடிக்கிறீங்க இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க அந்த சரிதான் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நான் முன்னாடியே சொன்ன பாடியை நல்லாவே கூல் பண்ணக்கூடியது இந்த வெயில் காலத்தில் மேலே வரக்கூடிய கொப்பளங்கள் அதாவது வேர்க்குறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக வரும் ஏன்னா வெயிலில் விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த பதனியை வந்து கொடுத்துட்டு வரலாம் அதோடு அந்த நொங்கு இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த நொங்கை எடுத்து அதோடய தோல் இருக்குது பார்த்தீங்களா தோலை கூட எடுத்து அந்த ரேஷ் அந்த கொப்பளம் இருக்குது பார்த்திங்களா வேர்க்குரு ஸோ அதிலெலாம் தேய்ச்சிட்டு நம்ம சின்ன வயசில் அதை பண்ணுவோம் ஸோ தேய்ச்சாலே கொஞ்சம் நேரத்தில் வந்து அது அந்த கொப்பளம் எல்லாமே அப்படியே அடங்கிடும் ஸோ அவ்வளோ ஒரு கு குளிர்ச்சி உண்டு ஐ மீன் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது வந்து இந்த நுங்கும் சரி பதனியும் சரி ஸோ புண்ணு உள்ளவங்க தாராளமாக இதை குடிக்கலாம் சுண்ணாம்பு கலந்துருக்கே நம்ம இதை குடிக்கலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது புண்ணு வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுகர் கண்டென்ட் வந்து இதில் இயற்கையாகவே இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ வெளியில் போகிறவங்க இப்போ எங்கேயோ நடந்து போகிறாங்க ரொம்ப ஒரு எனர்ஜியே இல்லாமல் டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது வந்து இந்த பதனி நம்ம கரும்பு ஜூஸ்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த பதனிலையும் வந்து இவ்வளோ சத்து அடங்கியிருக்கு நீங்கள் குடித்த உடனே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ அவ்வளோ நல்லது இயற்கையாகவே வந்து இதில் வைட்டமின் பி வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ வைட்டமின் பி வந்து நார்மலாகவே வந்து நம்மளுடைய நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆண்மைத்தன்மையை வந்து அதிகரிக்கும் இந்த பதனியானது ஸோ அதனால் வந்து இது அடிக்கடி ஆண்கள் வந்து குடிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வெயில் காலத்தில் உடம்புல வந்து பித்தம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த பித்தத்தை வந்து சமப்படுத்துகிற தன்மை வந்து இந்த பதனைக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வரவங்க ரொம்ப நாளைக்கு வந்து இளமையாக இருப்பாங்க அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரிசர்ச்லே கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு அந்த விந்தணு குறைபாடு விந்தணு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு இல்லை அவங்களுக்கு வந்து அந்த விந்தணு உற்பத்தியில் எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தான் ஸோ இந்த பதனியை வந்து குடிச்சிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் படிப்படியாக சரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் ரொம்ப நீண்ட நாள் ஆரோக்கியமாகவே இருக்கலாம் ஸோ அதனால் வந்து இயற்கையான நம்முடைய பாரம்பரியமான இந்த பதனியை வந்து அடிக்கடி வாங்கி குடிச்சிட்டு வாங்க ரொம்ப நல்லது குடிக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படாதீங்க அசிங்கப்படாதீங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஸோ குடிங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகே வஸ் தேங்க்யூ so much.